வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு தமிழ்நாடு ஏஸ் பெட்டை கண்ணு யூடியூப் சேனலில் நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா கேனான் பேக்ஸ் மேக்ஸிமம் 2010 என்ற மாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாடலில் நம்ம இங்கு வந்து சரியாக பல்சிங் ஆகாமல் இருக்கும். சில இந்த மாதிரி இங்கு பல்சிங் என்னென்னு பார்த்தீங்களா, இதில் எல்லாம் இங்கு பிளாக் மட்டும் போயிருக்குது, மற்ற கலரு நம்ம போகாத மாதிரி இருக்குங்க சரிங்களா. இந்த டைமில் இப்படியே நம்ம ஃபாலோ பண்ணும்போது சில டைமில் வந்து இங்கு இந்த ஹெட்டுக்கு போகாதே, இந்த ஹெட்டுக்கு போகாதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுன்னா, நம்ம இங்க் பல்சிங் பண்ணுவோம். இங்க் பல்சிங்னா நம்ம இதுலேருந்து கொடுக்க முடியாது. இன்னொரு மாடல் 3000 சரி, வேறு ஒரு மாடலில் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், அந்த மாடலில் இருக்கும். ஆனால் இதில் எப்படி போடணும்னா, நம்ம சிஸ்டத்தில் போய் தான் பண்ணணும். இதில் போயிட்டு இது பிரிண்டர் அண்ட் டிவிஸில் போனோம். பிரிண்ட் டிவிஸ்னால் என்ன பிரிண்டரு, நம்ம பிரிண்டராக அந்த பிரிண்டை கிளிக் பண்ணணும். பட் இது பிரிண்டர் மேன்ஸ் அந்த டெஸ்ட் பிரிண்ட் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி வரும் சரிங்களா. டெஸ்ட் பிரிண்ட் கொடுக்குறா அந்த மெயின்டென்ஸ் லாஸ்ட்டில் இருக்கும் சரிங்களா. இது மாதிரிலாம் என்ன, இதை கிளிக் பண்ணக்கூடாது, இதை கிளிக் பண்ணாலும் வேறு மாதிரி வரும் சரிங்களா. இதை கிளிக் பண்ணக்கூடாது, இந்த இதை கிளிக் பண்ணணும் சரிங்களா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கு பல்சிங் வரும். இந்த இதை ப்ரெஷ் கொடுத்தீங்கனாலே இங்கு வந்து இதாகும் சரிங்களா. நான் இப்போ ப்ரெஷ் பண்ணுறேன் பார்க்கலாம். ஓகே, கேட்குது. எல்லா கலருமும் என்னமா கேட்குது சரிங்களா. என்ன கலர் வேணுமோ, அந்த பிளாக்னா பிளாக் மட்டும்னா, கலர்னால் எல்லா கலரும் தான். இப்போ நாலு கலர் கொடுத்துருக்குறோம் சரிங்களா. நம்ம நாலு கலர் கொடுத்து இது ஓப்பனில் இருக்கிறதுனால அது நம்ம காட்ட மாட்டேங்குது சரிங்களா. இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். இது ஓப்பன் பண்ணதுனால அதை காட்ட மாட்டேங்குது சரிங்களா. இங்கு இங்கு பல்சி ஓகே. நம்ம பிரிண்டர் ஆஃப் பண்ணியிருக்கோமோ, பிஞ்ச் பல்சிங் ஆகுது பார்த்தீங்களா, பல்சிங் ஆகுது பார்த்தீங்களா. இங்கு மேலே போகுது பார்த்தீங்களா, போகுது தெரியுதுங்களா. இதெல்லாம் இங்கும் போகிற போகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பல்சிங் ஆகும். இந்த மாதிரி இங்கு வந்து அதை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கு மெதுவாக இப்படி இப்படி போகும் சரிங்களா. இதுதான் இங்கு பல்சிங்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கு அதுக்கு போகும் சரிங்களா. இதை வந்து கண்டினியூவாக பண்ணக்கூடாது, ஓரளவு பண்ணலாம். கண்டினியூவாக பண்ணிங்கன்னா வச்சிங்கன்னா ரொம்ப இங்கு இது இதுவாகும். அதனால் நம்ம உடனே ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ண முடியாது. இதை வயரை நம்ம கலெக்ஷன் வயரை பிடுங்கி விட்டுடலாம் சரிங்களா. பிடுங்கிட்டால் ஆஃப் ஆகிடும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேக்கில் நான் பவர் கேப்பில் பிடிங்கிட்டேன் சரிங்களா. அது பிடிக்கிட்டேன், இதை பண்ணிக்கிட்டு மாட்டி விட்டுரும் சரிங்களா. அந்த இங்கு பல்சிங் ஆகும்போது இங்கிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இங்கு சப்ளை ஆகும் சரிங்களா. ஹெட்டுக்கு போவோம், நம்ம இது மாதிரி பண்ணணும் சரிங்களா. ஓகே கொடுத்தோன்னா இந்த மாதிரி பல்சிங், இந்த மாதிரி நம்ம ப்ராப்ளத்தை சரி பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கு பண்ண குவாலிட்டி சரியாக வரலை அப்படின்னு வச்சிங்களேன், நம்ம அந்த ஹெட் எடுத்து நம்ம டெஸ்ட் பிரிண்ட் கொடுத்து நம்ம எப்படி கொடுக்குறோம் டெஸ்ட் பிரிண்ட் அப்படின்னா, நான் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு டெஸ்ட் பிரிண்ட் கொடுக்குன்னா இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம டிஸ்பிளேயில் காட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கலரு ஜெராக்ஸ் கலர் கொடுக்குறதுல அதில் ஓகே கொடுத்தீங்கன்னா சுத்தம் இது பிரிண்ட் ஆகும். இதில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன கலர் நமக்கு பிரிண்ட் ஆகலை அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் சரிங்களா. நம்ம அந்த கலர் மட்டும் நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம், சரியாக காஞ்சி போச்சுனாலே நல்லா ஊதணும். ஊதுனா தான் நம்ம ஊதி அதை கீழே வடிய வைக்கணும். அணிஞ்சிச்சுட்டு இந்த கலர் பேப்பரில் இட்ட தொடச்சிட்டு நம்ம அப்படி கூட போடலாம். போட்டாங்கன்னா பிரிண்ட் கொஞ்சம் குவாலிட்டியாக வரும் சரிங்களா. மற்றபடி இந்த பிரிண்டரில் வந்து எதுவுமே ப்ராப்ளம்லாம் அதிகமாக வராது சரிங்களா. இங்கு பல்சிங் பண்ணும்போது சில நேரம் குவாலிட்டி மாறும். இங்கே பல்சிங் பண்ணும்போது வந்து இங்கே நல்லா வந்துச்சிங்களா.
கிளீனாக வந்துச்சு சரிங்களா. இதில் ஏதோ ஒன்றும் இல்லாமல் இந்த கலர் ஏதாவது அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுனாலோ அதனால் நம்ம அந்த கலரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுக்கு பட்டு அந்த கலரை மட்டும் நம்ம வந்து இங்கு கொஞ்சம் எடுத்து ஊசி மூலம் செலுத்துகிறோம்ல, அந்த மாதிரி நம்ம செலுத்தி நம்ம வயலில் மூத ஊதி அதை கரெக்டாக அந்த கோச் பொசிஷனில் வச்சுட்டு மறுபடியும் ஹெட்டை போட்டு நம்ம பிரிண்ட் எடுத்து பார்க்கணும் டெஸ்ட் பிரிண்ட். ஸோ மறுபடியும் அந்த மாதிரி வரலை அப்படின்னாலும் ரொம்ப ஊதியமாக கீழே வெளியில் அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஹெல்த் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா. என்னாலும் முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்மளுக்கு வீட்டு பிசினால தொடர்ந்து பாருங்கள் சரிங்களா. நன்றி, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.